ஒரு நபர் விசாரணைக்குழு அமைக்க தற்போது அரசாணையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. பள்ளி கல்லூரிகளில் சாதியின மோதல்களை தடுப்பதற்கான ஆய்வு செய்ய ஒரு நபர் விசாரணைக்குழு ஆனது அமைக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், இது தொடர்பான விவரங்களை பகிர்ந்துக்கங்க. ஒரு வாரத்திற்கு முன்பாக நாங்குநேரியில நடைபெற்ற அந்த 12 வகுப்பு மாணவன் மீதான சாதிய வன்கொடுமைக்கு பிறகாக பல்வேறு கோரிக்கைகள் எழுப்பப்பட்டது. இதற்கான நிரந்தர தீர்வு அமைக்கப்பட வேண்டும் என பல்வேறு இயக்கங்கள் சார்பில், தன்னார்வலர்கள் சார்பில் அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த ஒரு நபர் குழு அமைப்பதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதன்படி ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு அவர்கள் தலைமையில இந்த ஒரு நபர் குழு செயல்படும் என்றும், கிட்டத்தட்ட 2 காலம் அவர்களுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டு அதற்கான அனைத்து பிரச்சனைகளையும் களைய வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஒரு நபர் குழு உருவாக்கப்பட்டது. இது மட்டுமல்லாமல் இனிவரும் காலங்களில் பள்ளிகளிலேயோ கல்லூரிகளிலேயோ கல்வி பயிலும் நிலையங்கள்ல இந்த மாதிரியான சாதிய முறைகளுக்கு ஒடுக்குமுறைகள், தீண்டாமை விஷயங்கள் போன்றவற்றை நடைபெறாமல் இருக்க என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்பது போன்ற பரிந்துரைகளை அளிக்கவும் இந்த ஒரு நபர் குழுவுக்கு அனுமதி அளித்து தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அந்த ஒரு நபர் குழுவுக்கான அறிவிப்பை தற்போது அரசாணையாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. விரைவில் தலைமையரசர் ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு நேரடியாக நாங்குநேரிக்கு சென்றும் அதே போல பல்வேறு தரப்பினரை சந்தித்தும் இதற்கான ஆராய்வுகளை செய்ய இருக்கிறார். அதற்கு பிறகாக காலக்கெடுப்பு முடிந்ததற்கு பிறகு அரசிடம் இது குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்க இருக்கிறார். அவருக்கான முழு அதிகாரத்தை வழங்கி தற்போது அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. மணிகண்டன், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.